Ram here. Yare, Manava. Yepra on there. Ah, anda what liya? Angge ana pidang ra? Ah, ah. Eh, mana? Uranji nimshan ngelici phone mana? Illa da, awas sama bathroom pono. Uranji nimshan ngelici nane phone mana? Waida, wada waida phone. Hey, 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 da, da, cina mana? Da, siapa? Ma. Ayo. என்னங்க என்னங்க உள்ள ஒரு கடப்பார் வச்சிருக்கேன் அது கொண்டு வந்து தரட்டுமா எதுக்குங்க இல்ல அதால காது குடைஞ்சா இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்கும் என்னடா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த பழக்கத்தை மாத்திக்கீங்கனே பசங்க அது கத்துக்கிட்ட என்ன ஆறுது தப்புதான் தோசை வைங்க முருகா கேட்டிங்கல கொஞ்சம் போடுங்க என்னங்க அவளுக்கு போட்டு தோசை நீங்க வாங்குறீங்க அவ மட்டும் நான் பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி உள்ள போய் சாத்திட்டால அப்ப நான் எப்படி தவிச்சேன் வெவ்வே ஐயோ இந்த வீட்ல யார் குழந்தைனே தெரிய மாட்டேங்குது ஆ பாருல தா மம்மிய நீ மம்மி கிட்ட போற சொல்லுங்க சாப்பிடுங்க கேட்ட மம்மி மம்மி இது கொஞ்சம் கை எடுத்து போட்டு கொடுங்க என்னடி வீட்ல கேட்டிருக்கல மறந்துட்ட மம்மி எல்லாம் எடுத்துக்க நேர சரியா இருக்கு உங்களுக்கு நீ ஏன் மறந்துட்டேன்னு இப்ப தெரியுது இவ்ளோ குறைவா மார்க் வாங்கிட்டு ஸ்கூல் போற அவசரத்துல கொடுத்தா பாக்காமலே சைன் பண்ணிடுறே நினைப்பா வீட்டுக்கு வா பேசிக்கிறேன் போ ஏன் அழற என்ன ஜானகி பொண்ணுங்களை சத்தம் போட்டு அனுப்புற எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த மீனை படிக்கவே மாட்டேங்கிறாங்க பொண்ணுங்களை படிக்க வச்சு என்ன செய்ய போற அடுத்த ஆண் குழந்தை பிறக்கும்ல அவனை நல்லா படிக்க வச்சிடு ஆண் குழந்தையா அதுக்குதான் நான் கொடுத்து வைக்கலையே மீனாக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு வீட்டுக்கு தானே வாங்க டிராப் பண்றேன் இல்ல இல்ல நான் கடை வரைக்கும் போகணும் நான் வரேன் சரிங்க வாங்க சார் உட்காருங்க நாராயணா அந்த விவேக் என்டர்பிரைசஸ் ஃபைல் எடுத்துட்டு வா பேசுறோம் ஓகே டோன்ட் வரி ப்ரப்போசல் முடிச்சிடுவோம் அதுக்கு ஒரு சரியான ஆள் வரான் ஆ மிஸ்டர் சுந்தரம் ஹலோ மிஸ்டர் நாராயணன் என்னோட சகல சாருடைய வைஃப் ஜானகி இருக்காங்களே அவங்க சிஸ்டர் பானுவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு ரெண்டே ஒண்ணா சேர்த்து சொல்லாதப்பா கல்யாணத்துல தான் போஸ்ட் கிடைச்சு நினைக்க போறாரு இது குவாலிஃபிகேஷன் எடுத்து போஸ்ட் சார் ஆமா சாருக்கு என்ன வேணும் அந்த விவேக் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வந்திருக்காரு அவர் கூட கொஞ்சம் பேசிக்க சரி சார் நாராயணா நீ வேற என்ன ப்ரோகிராம் அஞ்சு மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு மாசம் மாசம் நடக்கிறது போனாலும் போலாம் விட்டாலும் விடலாம் ஆறு மணிக்கு ஸ்ரீதர் ரெட்டி பர்த்டே பார்ட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை வருது ஏன்பா இந்த பார்ட்டிக்கெல்லாம் அவசியம் போய் தாகணுமா எனக்கு மட்டும் இந்த தண்ணி போட்டானு இதெல்லாம் ஒரு பார்ட்டி என்ன சாரா சார் முகத்தை பார்த்தவே தெரியுது ஃபுல்லா அடிப்பான் கொஞ்சம் பொறு ஏன் சார் நீங்க தண்ணி எடுப்பீங்களா லைட்டா போடு என்ன என்ன நான் சொன்னது சார் சொன்னதை கேட்டல லைட்னா என்ன தெரியுமா 6 ரவுண்ட்ஸ் கிளம்பலாமா சார் வாங்க வரேன் சார் வாங்க ராமு 6 o'clock பார்ட்டி கோபப்படே தப்பு இல்ல ஆனா பார்ட்டிக்கு வர முட்டறது அதான் நம்ம முக்கியம் வாங்கம்மா வணக்கங்க குழந்தைங்களை கூட்டம் இல்லையா இல்லங்க நான் மட்டும்தான் வந்தேன் இந்தாங்கம்மா இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க இது யாரு வாங்கினது நேத்து உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பட்டுப்படம் எடுத்துட்டு போனாரு அவசரமா போயிட்டாரு அப்புறமா கையெழுத்து வாங்கிடலாம்னு விட்டுட்டேன் இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா கணக்குல தாக்கல் பண்ணிடுறேன் என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க சரிங்க புடவை வாங்குனது என்கிட்ட சொல்லவும் இல்லை கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை வேற யாருக்கு வாங்கியிருப்பாரு ஹலோ ஜானுவா என்னம்மா உடனே வரணுமா வந்துடுறேன் வர வழியில போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு ஓடியாந்துறேன் என்ன என்ன குரலே ஒரு மாதிரியா இருக்கு எப்ப பார்த்தா ஒரே சத்தம் இது பாருங்க ரெண்டு பேரும் வெளியில போய் விளையாடுங்க நான் கூப்பிட வரைக்கும் உள்ள வந்தீங்க கொண்டு போட்டுடுங்க போங்க ஹாய் மாண்டூஸ் டாடி நெல்லுங்க மம்மி ரொம்ப கோவமா இருக்காங்க சாக்கிரிய போங்க ஏ
ஏன் ஜானு கோவமா இருக்க? நான் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல என் ஜானு முகம் எப்பவுமே குழு குழுன்னு சப்பியா இருக்குமே. இந்த ஐஸ் வைக்கிறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் வீடு பூரா தேடியாச்சு, அதை காணோம். சோ அது எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்காக வாங்கினீங்க? எது இவ எதைத்தான் கேக்குறான்னு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நேத்து நீங்க கணக்குல வாங்கல பட்டு போடுவே. அது ஹேய் ஜானு, இப்படி சஸ்பென்ஸ் அப்பேத எப்படா கத்துக்கிட்ட? இப்படி பாரு உட்காரு. அந்தமான் போயிருந்தனா? என் ஃப்ரெண்டு புண்ணிய கூடிய அங்க பார்த்தேன், அவனோட கல்யாண நாளா. பட்டுப்பாடை வாங்கி தடா, நீ கையில காசு கொடுத்துட்டான். ரெண்டு பேரும் உட்காந்துக்கோமா. காசு கொடுத்தானா? இதே மாதிரிதான் எனக்கும் கோவம் வந்துச்சு. டேய் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அவமானப்படுத்தாத. ஊருக்கு போன உடனே ஒரு பட்டுப்பாடை வாங்கி அனுப்புறான் அனுப்பிச்சு வச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லாதது ஒரு தப்பா? தப்புதான், உங்க செலக்ஷனே தப்பு. நீங்க வசமா மாட்டிக்க போறீங்க. கட்டிக்கு போறவங்க நிறத்து வச்சுதான் புடவை செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். அவங்க கருப்பா சிவப்பா? நல்ல சிகப்பு தான். இத என்கிட்ட சொல்லிருந்தா நான் வந்து செலக்ட் பண்ணிருப்பேன். அத நீங்க அனுப்பிச்சிருக்கலாம்ல? கட்டுறவங்க நான் அனுப்புறது ஓகேன்னு சொல்லிடுவாங்களே. உங்களுக்கு எப்படியோ, நான் செலக்ட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஜாகிரதைங்க, சுற்று போகுது. பாவம் நினைச்சு உதவி பண்ண ரொம்ப எல்லாம் முறைச்சுக்கிறீங்க. டாடி உங்க தலையில நிறைய பேன் இருக்கு. எல்லாம் உங்க தலையில இருந்துதான்? ஒண்ணும் இல்ல மம்மி தலையில இருந்துதான். ஏய் என்ன உண்மை ஒத்துக்க வேண்டியதானே? என்னது சுட்டுவேன். யோயோ நில்லியா, யாரியா நீ? ஷாம். ஷாம்னு மொட்டையா சொன்னா எப்படி? மீச தெரியல. அதான் தெரியுத, பெரிய பிரபலமான புள்ளி, சொன்ன உடனே தெரிஞ்சுக்க. வந்த விஷயத்த சொல்லியா? முதலாளிய பாக்கணும். இப்பதான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு போயிருக்காரு, வெளியே போ. மிஸ்டர், உள்ள போய் ஷாம் வந்திருக்கேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா தெரியும் யார் வெளியே போனோம். இந்த போஸ்டுக்கு எவ்வளவு நக்கலா பேசுற, இப்படிதான் இருக்கணும். என்ன இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நானே? சார் என்னயா பாலு? சாரி சார். சார் இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான், வெக்கப்படாம வந்த விஷயத்த சொல்லு. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். யார் யாது? ஷாம்னு சொன்னாருங்க. ஷாம் அப்படிங்கிற பேர் நான் கேள்விப்பட்டதும் இல்ல, ஆனா பார்த்ததும் கிடையாது. என்னங்க தெரியாமலயா நம்ம வீட்டு தேடி வந்திருப்பாரு? யாருன்னு கூப்பிட்டு பேசினா தெரிஞ்சிட போகுது. அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லம்மா. அவர் தெரிஞ்ச ஒரு மாதிரி கோவப்படுறாருங்க. யோ புரியாத ஆளா இருக்கிய, நன்கூட கேட்டு வரவங்களாம் அப்படிதான் பேசுவான். ஷாம் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி ஏதாவது வந்து ஆபீஸ் வந்து பார்க்க சொல்லுப்போ. சரி சார். வணக்கம் சார். என்ன தெரியுது, ஷாம்னு ஒருத்தர் வருவாரு, அவர் உள்ள அனுப்பிச்சு. மார்னிங் சார். யார் சார் நீங்க? என் பேர் ஷாம், முதலாளி பார்க்கணும். இப்பதான் முதலாளி சொல்லிட்டு போனார், உள்ள போங்க. தேங்க்ஸ். ஆமா எந்த ஊர் சார்? எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குற? 15 வருஷமா. தேவையில்லாத கேள்வி கேட்டுனா சீட்டை கழிச்சிருவேன். வாங்க ஷாம். குட் மார்னிங் சார். உட்காருங்க. வீட்டுக்கு வந்திருந்தேன். தெரியும், தெரிஞ்சதை அவாய்ட் பண்ண. இனிமே நான் பாக்குறதா இருந்தா வீட்டுக்கு வராதீங்க, ஆபீஸ்க்கே வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வேற எதுக்காக வருவேன்? கழுத கட்ட குட்டி செவரு. அந்த மண்ணில் விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா போச்சு சார். தக்காளி கிலோ 16 ரூபாய் சார். செலவும் ஜாஸ்தியா போச்சு. ரொம்ப வேணாம் சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா போறோம். போன மாசம் தானே பணம் கொடுத்தேன். கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு வாரம் இருந்து வாங்கிட்டு போறேன். நோ ஹரி. நோ நோ, பணம் இன்னைக்கு தரேன். அந்த மண்ணில் வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்போ வரீங்க? அடுத்த வாரம் வரதா இருந்துச்சு, நீங்க வந்ததுனால இன்னைக்கே சேர்ந்து போவோம். ஜஸ்ட் மினிட். கர்த்தர் கர்த்தர் தான், ரைட் சார்ஜ் மிச்சம். ஹலோ ஜானோ, உடனே அந்தமான் போகணுமா? துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. நம்ம கம்பெனி விஷயமா தான். நாராயண அந்தமான் போயிட்டு வரேன். அந்தமான அவசர வேலை இருக்கு, ரெண்டு நாள் திரும்பிடுறேன், பாத்துக்க. அந்தமான்லாம் போறந்தா 15 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுப்பான். பட்டப்பட்டையா ஒரு சட்டை போட்டான் வந்தான், அவன் பின்னாடி பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டான். உனக்கு ஏதோ புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு அக்கௌண்டே புரியாது, இதெல்லாம் எங்க புரியும் போது பாத்து. Thank you.
வாண்டுகளா என்ன சண்டை போடுறீங்க? ஹாய் டாடி, எனக்கு என்ன டாடி வாங்கி தந்தீங்க? எதுக்கு? இது சுண்டலிக்கு. பெரியலிக்கு? இது உனக்கு இந்த. தேங்க் யூ டாடி. வெல்கம். வந்தீங்க? எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். என்னது? எது? இதா. தலைமுடி. தெரியுது. யாரோடது? உன்னதுதான். இது என் நெல்லு எனக்கு தெரியும். இது எப்படி இந்த ஜெட்டுக்குள்ள வந்தது? கேக்குறல்ல. என்ன மணி? நீ தானே என் துணியெல்லாம் துவைச்சு புட்டிக்குள்ள. நான் என் துணியெல்லாம் துவைச்சு. வேலைக்காரி தானே துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு. சாரிங்க. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் மாத்ர போதம், இங்க வாங்க. எஸ் சார். இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல? இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல? இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணிய ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன்? உம்மா சைஸ்ல இருக்கிறதுனாலயா? அது இல்ல சார், அவரு பட்டப்பட்டையா போடுவாரு. பட்டப்பட்டையா போடுவா? மனுஷன் ஒரு வார்த்தை கிட்ட சொல்லவே இல்லையா? நல்லா புல்ல அடிப்பாரா? உள்பட்டை இல்ல சார், வெளிப்பட்டை. ஒரு நிமிஷத்துல கெக்கே குறைச்சிட்டியே. அந்த ஆள் மேல எனக்கு இருந்த மரியாதையே போச்சு. தந்தி வந்திருக்கு சார். தந்தியா? நீ போ. அலுமையில் அனுப்பிச்சிருக்காங்க. நாராயணா, அந்தமனுக்கு உடனே ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணு. லதா, ஐயோ மம்மி வர புல் இருக்கு. மீனா, நான் அதை வச்சிருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடாத, என்ன கொன்னிடுவாங்க. காட்டி கொடுக்காத. சரி சரி, காட்டி கொடுக்கல. லதான்னு கூப்பிட்டல்ல, படிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுத்த என்ன? என்னடி பூனை சத்தம் இங்கதான் எங்கயோ கேக்குது? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுடி. மம்மி, இவதான் பூனைக்குட்டிய பெட்டு கடையில ஒளிச்சு வச்சிருக்கா. லதா, போ, முதல்ல வெளியேடு. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு. போ, முதல்ல அது வெளியே தூக்கி போடு. மம்மி, நான் ஆசையா வளர்த்த கோழி வந்த அது கடிச்ச விஷம்டி. போ. என்னடி சிரிப்பு? அது கடிச்சு யார் அவசப்படுறது? இனிமே நம்ம கொத்து வராத எதையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? படிங்க. வாங்க. என்னங்க, ட்ரங்க் கால் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க? என்ன ஆச்சு? எங்க போனீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் அந்தமன் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி தெரியுமா? ஆமா, புண்ணியகோடி. இப்ப அவருக்கு என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. எப்படி நடந்துச்சு? கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சா. பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு போய் அவனும் நெருப்புல மாட்டிக்கிட்டான். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறத சொன்னாங்களே, அந்த பையன்? அவனுக்கு ஒன்னும் ஆகல. கான்வென்ட்டுக்கு போயிருந்ததால் நல்ல வேலை அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். புண்ணியகோடி உயிர் போறதுக்கு முன்னால என் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டாரு? கண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, என் மகன் அனாதையா ஆயிடக்கூடாது, அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான். இப்ப அந்த பையன் எங்க? நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்.
உங்ககிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலான்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல என்னங்க, இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? பாவம் தாய் தகப்ப இல்லாத பையன், வாங்க முதல்ல அழைச்சிட்டு வரலாம். கண்ணன், இது என் பெரிய வாண்டு லதா. ஹலோ. ஹலோ. இவ செல்ல பேரு சுண்டலி, சின்ன வாண்டு. சொந்த பேர் மீனா. ஹாய். ஹாய் கண்ணா, நீ என்ன சாப்பிடுற? காஃபி, ஜூஸ்? இப்ப ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. ஐயோ, என்ன மாதிரி தாங்க லதா. இவனை கூட்டிட்டு போய் விளையாங்க. விளையாடலாம். நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? காஃபி கொண்டாட்டுமா? வாங்க அண்ணா. சரி, எங்க காதை காணும்? முடி காது மறைச்சுக்குச்சு. நீதான் வாத்தாச்சு, ஒண்ணுமே புரியாது. ஐயோ டாடி, கண்ணங்க எத்தனை வரைக்கும் இருப்பான்? இனிமே கண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். உட்கார். ஸ்விங் ஸ்விங் தெரியுமா? எனக்கு தெரியாது. நாங்க வெளியேறோம், பாத்துக்கோ.